हाय फ्रेंड्स, இன்னைக்கு யுவிஸ் பெஸ்ட் கிரியேஷன்ஸ்ல நம்ம பேபி சேஃப்டி டிப்ஸும் சில ஜெனரல் கிச்சன் டிப்ஸும் தான் பார்க்க போறோம். டிப் நம்பர் 1 என்னன்னா, உங்க வீட்ல சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னு சொன்னா சமையல் எல்லாம் முடிச்ச பிறகு இந்த ரெகுலேட்டரை வந்து கண்டிப்பா நீங்க ஆஃப் பண்ணி வச்சிருங்க. நம்ம பார்க்காத போது இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நாபை வந்து திருப்பி விட்டுருவாங்க. அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹார்ம்ஃபுல். அதனால நம்ம வந்து எப்போதுமே ரெகுலேட்டரை வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்ச பிறகு ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. என் பொண்ணு வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுவா. சோ நான் முன்னாடி எல்லாம் வந்து அந்த ஆஃப் பண்ணாம இருந்தேன். இப்ப எல்லாம் வந்து நான் ரெகுலரா வந்து இதை ஆஃப் பண்ணி வச்சிருவேன். டிப் நம்பர் 2 என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி கத்தி, பீலர், இந்த மாதிரி ரொம்ப கூர்மையான ஆயுதங்கள், இது எல்லாத்தையுமே உங்க குழந்தைங்களுடைய கைக்கு எட்டாத தூரத்துல மேல வச்சிருங்க. சோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஸ்டாண்ட்ல வந்து மேல நான் ஹேங்கிங் பாஸ்கெட் மாட்டிருக்கேன். அதுல வந்து இந்த கத்தி, அப்புறம் இந்த பீலர், அது எல்லாத்தையுமே நான் வந்து மேல வச்சிருவேன். என் பொண்ணு வந்து அழகா அந்த கட்லரி ஸ்டாண்ட திறந்து இந்த கத்தி எல்லாம் எடுத்துருவா. சோ அதனால நான் வந்து இப்பெல்லாம் இதுலதான் வந்து போட்டு வைக்கிறேன். டிப் நம்பர் 3 என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி இன்செக்ட் கில்லர், அதாவது ஆல் அவுட் ஸ்ப்ரே, ஹிட் ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் லக்ஷ்மண் ரேகா சாக், இது எல்லாத்தையுமே உங்க குழந்தைங்களுடைய கைக்கு எட்டாத தூரத்துல இந்த மாதிரி கபோர்ட்ல மேல வச்சிருங்க. ஏன்னா இப்ப எல்லாம் குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட். சோ அதனால நம்ம தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டிப் நம்பர் 4 என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி கிச்சன்ல இருக்கிற கபோர்ட்ல மேல இருக்கிற ஷெல்ஸ்ல பின்னாடி இருக்கிற பாக்ஸ எடுக்க முடியலன்னு சொன்னா நீங்க கவலையே படாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற லென்த்தியான கரண்டி ஒண்ணு எடுத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி உள்பக்கம் வந்து குவிஞ்சா மாதிரி இருக்கிற கரண்டியா இருந்தா ரொம்ப நல்லது. இதால நீங்க இப்படி முன்னாடி இழுத்தீங்கன்னு சொன்னா பாக்ஸ் அழகா வந்துடும். சோ நீங்க வந்து எடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து நீங்க அதே எடுத்துக்கலாம். டிப் நம்பர் 5 என்னன்னு சொன்னா, உங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி பால் பாக்கெட்டை எப்போதுமே எக்ஸ்ட்ராவா வாங்கி வச்சுக்கோங்க. நைட் டயத்துல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிப் நம்பர் 6 என்னன்னு சொன்னா, உங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னு சொன்னா பாத்ரூம்ல இந்த மாதிரி பக்கெட்ஸ் எல்லாம் எம்டியா வைங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கவுத்து வச்சிருங்க. சிட்டிங் கமோடோட லிட்ட கூட மூடியே வைங்க. ஏன்னா நடக்கிற வயசுல இருக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி தண்ணி இருந்ததுன்னா பாத்ரூம்ல விளையாட வருவாங்க, இல்லைன்னா சின்ன குழந்தைங்களா இருந்தா உள்ள வந்து விழுந்துருவாங்க. சோ அதனால நம்ம தான் வந்து எப்போதுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். கூடிய வரைக்கும் பாத்ரூம் கதவை வந்து லாக் பண்ணியே வைங்க. டிப் நம்பர் 7 என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி டிராயர்ஸ், கபோர்ட்ஸ், அதுக்கப்புறம் வார்ட்ரூப், அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சேஃப்டி லாக் வந்து நிறைய ஆன்லைன்ல வந்து கிடைக்குது. சோ இது மாதிரி நீங்க வந்து வாங்கி ஸ்டிக் பண்ணிட்டா டக்குன்னு வந்து குழந்தைங்க வந்து இழுக்காம இருப்பாங்க. சோ நான் வந்து இது வந்து அமேசான்ல தான் வாங்கினேன். இந்த மாதிரி வந்து இதை ஸ்டிக் பண்ணிட்டு இப்படி பிரஸ் பண்ணி எடுத்துட்டு ஓபன் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 8 என்னன்னு சொன்னா, காயெல்லாம் நறுக்கும் பொழுது எப்போதுமே குழந்தைங்க பக்கத்துல இல்லாம பாத்துக்கோங்க. முக்கியமா இந்த மாதிரி பச்சை மிளகாய் நறுக்கும் போது பக்கத்துல இல்லாம பாத்துக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து கையில எடுத்துட்டாங்கன்னா கண்ணில வச்சுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அதனால எப்பொழுதுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. டிப் நம்பர் 9 என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி வாட்டர் ஃபில் அப் பண்ணி வைக்கிற கண்டெய்னர்ல டேப் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னா நீங்க வந்து உயரமான ஸ்டூல்ல வாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா டேப்பை வந்து கண்ணுக்கு தெரியாம இந்த மாதிரி திருப்பி வச்சிருங்க. ஏன்னா வந்து சின்ன குழந்தைங்க வந்து இந்த டேப் எல்லாம் வந்து திறந்து விட்டுருவாங்க, அப்புறம் நமக்கு தான் வந்து வேலை ஜாஸ்தியா இருக்கும். சோ என் பொண்ணு இந்த வேலையெல்லாம் பண்ணுவா. நான் அதனால எப்பொழுதுமே இந்த மாதிரி டேப் திருப்பி தான் வைப்பேன். டிப் நம்பர் 10 என்னன்னு சொன்னா, நம்ம வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி வாஷ் பேசின் பைப்பை வந்து திறந்து விட்டுருவாங்க. ரெண்டாவது தண்ணியிலேயே வந்து விளையாடிட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க. என் பொண்ணு வந்து அந்த மாதிரிதான் பண்ணுவா. சோ அதனால நான் வந்து கீழே அந்த வால்வை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருவேன். தண்ணி வரலைன்னு சொல்லிட்டு அவ வந்து வந்துருவா. இந்த டிப்பை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 11 என்னன்னு சொன்னா, உங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி பெயின் கில்லர் ஆயின்மெண்ட், அதுக்கப்புறம் ஹெட்ஏக் பாம், டூத் பேஸ்ட், அது எல்லாத்தையுமே வந்து குழந்தைங்களுக்கு தெரியாத மாதிரி கண் மரவா உயரமான இடத்துல வைங்க. சம்டைம்ஸ் அதை வந்து எடுத்து வாயிலெல்லாம் வச்சுருவாங்க. சோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க எப்போதுமே. டிப் நம்பர் 12 என்னன்னு சொன்னா, உங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் கண் மரவா வைங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல போட்டு மேல உயரமான இடத்துல வச்சு மூடி வச்சிருங்க. சோ சம்டைம்ஸ் வந்து வாயில எடுத்து போட்டுருவாங்க, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊசி, குண்டூசி, இதெல்லாம் கூட நீங்க வந்து கண் மரவா உயரமான இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க. ஹோப் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், இருந்தாலும் ஒரு ரிமைண்டர் மாதிரி இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். பை ஃப்ரெண்ட்ஸ்.